மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட யார் ஒருத்தர் நின்னால மேட்சை முடிச்சிடுவாங்க. கேஷே இல்லை ப்ரோ, சீரியஸா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் மெயினாக தோனி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதை பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தோனி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவர் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ரிட்டையர் ஆக மாட்டார். இன்னொரு மூணு சீசன் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் கப்படிப்போம் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்குது, இன்னொரு டூ இயர்ஸ் ஆனால் கூட நல்லாயிருக்கும். அப்படிலாம் இல்லையே, யாரும் சொல்லையே, எதுக்காக இப்படி ஒரு புறா கால் போயிடுறீங்க? எல்லாரும் நம்புங்க, விளையாடுவார் இன்னும். அவர் இருக்கிற ஃபிட்னஸுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆடுவார்ப்பா. ஒருவேளை லாஸ்ட் சீசன் ஆனாலும் கோச்சு ஏதோ ஒன்று இருப்பாங்கல்ல, அது இருந்தால் போதும். அப்படிலாம் இல்லை பிரதர், அவரே சொல்லிட்டாரு நம்மளுக்கு எது லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது, அதனால் தலைக்கோசம் தான் எல்லாருமே. இப்போ வந்து தோனி கடைசியாக ஆட போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக க்ரௌடு அதிகமாக வரும். மெயினாக அவருக்காக தான் மெயினாக நானும் வந்து வந்திருக்கு காரணமே. நல்லா ஜாலியாக தான் இருக்கும், ஏன்னா தோனியோட கடைசி சீசனுக்கு மேட்ச். தோனியோட லாஸ்ட் மேட்ச் வேற சிறப்பாக பண்ணுவார் தலை எப்படினாலும். ஏன்னா கடைசி மேட்ச்சில் ப்ரோ தோனிக்காகவே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, அவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ, பென் ஸ்டோக்ஸ், ருத்துராஜ் கெய்க்வாட் எல்லாம் செம்ம சைடு வச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம தான் வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. தோனி யார் திரும்பி, அதுக்காக தான் நாங்களாம் லைனில் நின்று கியூவில் வாங்குறோம். இந்த கவுண்டர் அப்படி அந்த கவுண்டர்லாம் செம்ம கூட்டம், கேஷே இல்லை ப்ரோ, சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் டிக்கெட். இல்லை ப்ரோ, ஆனால் தோனிக்காக தான் வந்தேன் பார்க்கணும். பாண்டிச்சேரியிலேருந்து இன்னைக்கு காலேஜே லீவ், எக்ஸாம் லீவ் எல்லாமே கட்டேஷ் தான் வந்தேன். இப்போ டிக்கெட் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல எனக்கு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண வேண்டியதான். நான் காலைல இன்னும் சேர்த்து 6 மணிக்கு பாண்டியிலேருந்து பஸ் ஏறி வந்தேன். பஸ்ஸு பிரேக் டவுனு எல்லாமே சரி பரா, இன்னைக்கு போயே ஆகணும். காலேஜ் இன்னைக்கு எக்ஸாம் வர இன்டர்னல் ஆச்சு, எல்லாம் கட்டேஷ்ட்டு வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து தோனி ஃபேன். மேட்ச் வந்து அட்டகாசமா இருக்க போகுது, தலை வந்து களத்துல இறங்குறாரு, அதுவும் நம்ம சேப்பக்கில் ஆஃப்டர் 3 இயர்ஸ் கேப், வெறித்தனமா இருக்க போகுது மேட்ச். எல்லாரும் அதுக்காக வெயிட்டிங். நான் ஆந்திரா இருந்து வந்திருக்கேன், இதனால தான் காலையில 9 மணி இருந்து வெயிட் பண்ணி இப்போ தான் வாங்கினேன். தோனிக்காக தான் நான் வந்து இது லாஸ்ட் மேட்சை தான் நினச்சி தான் வந்திருக்கேன். பார்க்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ரெகுலராக சேப்பாக்கில் தான் நம்ம வீடு இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக எல்லா மேட்சும் காலையிலே போய் நின்று, நான் ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டில் 2 கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி இந்த கவுண்டரில் 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக வாங்குறது தான். ஸோ அதனால் பெரிய விஷயம் இல்லை. சிஎஸ்காக என்ன வேணால் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நினச்சே பார்க்கல. எல்லாம் நேற்றுலேருந்தே வந்து நின்றுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒருத்தனை கேட்டால் 6 மணின்னு சொல்கிறான், இன்னொருத்தனை கேட்டால் 5 மணின்னு சொல்கிறான். நேற்றுலேருந்து நின்னாலும் எனக்கு ஒன்றுமே புரியல, டிக்கெட் கிடைக்காத தான் நான் நினச்சேன். அப்புறமா நான் ஒரு 9:30 வந்தேன், வந்து இந்த க்ரௌடில் நின்றுந்தேன், சத்தியமாக முடியல, ரொம்ப பெரிய க்ரௌட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ டிக்கெட் வாங்கினோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ 3 டிக்கெட் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் சென்னைக்காக வந்து பார்ப்பேன். ஆக்சுவலாக எல்லா சீசனுமே வந்து நம்ம தான் கப் அடிப்போம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏதாவது சீசன் ஒரு மிஸ் ஆகிடும். போன சீசனில் வந்து கொஞ்சம் இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்ததுனால நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் போனாடி அந்த கப்பு மிஸ் ஆச்சு. இந்த வாட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. தோனி அது ஹோம் கிரௌண்டில் வராரோ ரொம்ப நாள் கழிச்சு. லெஜெண்ட் இருக்கார் தோனி, லெஜெண்ட் இருக்கார். அவர் அது இம்பாக்ட் ரூல் வேறு வந்திருக்கு. அந்த ரூல் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்றதை வந்து அவர் பக்காவாக என்னத்தையும் பிளான் போட்டு வச்சிருப்பாரு. ஹோம் கிரௌண்டில் ஆறதுனால எல்லாமே நம்மகிட்ட பிளேயர்ஸ் எல்லாமே மேட்ச் வினிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட யார் ஒருத்தர் நின்னாலும் மேட்சை முடிச்சிடுவாங்க. ஸோ அது மாதிரி பிளேயர்ஸ் இருக்குதுனா கண்டிப்பாக இந்த வாட்டி தான் நம்மளுக்கு கப்பு. வேற லெவலில் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக சிஎஸ்கே தான். கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ், தோனி, ஜடேஜா கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ரொம்ப எக்ஸைட்டட் தான். இந்த சென்னை ஜெயிக்குதோ இல்லையோ தோனி விளாண்டா போதும். ஆஸ் யூஷுவல் தோனிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். தாறுமாறா இருக்க போகுது. தலையோட சிக்ஸஸ் தான் மெயினாவே இம்பார்ட்டண்டாவே. எல்லா பார்க்கும் அடிக்க போறாரு, பிராக்டிஸ்லேயே பட்டை கலப்புறாரு, வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தாறுமாறா பண்ண போறாரு, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம தோல்வி இருந்தாலும் ஜெயிச்சாலும் தோனிக்காக பார்ப்போம். எல்எஸ்ஜி மேட்ச் நல்லா தான் இருக்கும். ராகுல் நல்லா, அவங்க டீம் நல்லா வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், நம்மளுக்கு இருந்தா டஃபா தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே இவங்க டைடன்ஸ் கிட்ட ஆடிட்டு தான் ஆட போறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ப்ரெஷர்ஸா இருக்கும். ஓப்பனிங்னால கொஞ்சம் ஜாலியாக தான் ஆடுவாங்க எல்லாருமே, ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லாமல் லைட்டாக தான் ஆடுவாங்க. ஸோ அதனால மேட்ச் நல்லா தான் இருக்கும். பிச் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். அன்னைக்கு டேல எப்படி பிச் கண்டிஷன் இருக்கு, எப்படி பிளேயர்ஸ் யூட்டிலைஸ் பண்றாங்க, எப்படி அந்த டைம்ல யாரு அன்னைக்கு ஃபார்ம்ல யார் இருக்கா, எல்லாமே இருந்தால் அந்த மேட்ச் டிசைட் ஆகும். ஸோ அதனால பொறுமையாக தான் இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு ப்ரோ. தோனியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெயினா அவர் ஆடல 2 வருஷம், 3 வருஷமா ரெயினா ஆயில 2 வருஷம் ஜடேஜா கேப்டனா இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒண்ணுக்கு நான் 3 டிக்கெட் வரை வாங்கியிருக்கேன், பையன் ரெண்டு பேர் இதுவும் வாங்கியிருக்கோம், 4 வாங்கியிருக்கோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. தோனியை போன ரொம்ப நாள் ஆசை, இது திருப்பி பார்க்க போறோம், எக்ஸைட்மெண்டா இருக்கு. தலைவருக்காக தான் ப்ரோ, வேற என்ன. அவர் ஒரு 1000 மீட்டர்ல இருந்து பார்த்தாலும் தலைவர் நேர்ல பாக்குற மாதிரி வருமா டிவியில பார்த்து. அவருக்காக கத்தி இந்த ஸ்டேடியம் வைப்பு அதெல்லாம் சொன்னா புரியாது. கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை. இந்த வருஷம் கப் அடிப்போம் அவ்வளோதான். இல்லை, நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் 4 இயர்ஸ் கழிச்சு நடக்குதுங்கிறப்போ பார்க்கணும்னு தோணும். மேட்ச் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே சிஎஸ்கே இப்போ லாஸ்ட் 2013 அப்புறம் நம்ம பெரிய ஹை ஸ்கோரிங் எல்லாம் கிடையாது, ஆனால் விக்கெட் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் மேட்ச் நல்லா போகும். பரவாயில்ல, ஆனால் ரெயினா இல்லை, சில பேர் இல்லை இல்லை இல்லை, நம்ம ரெகுலராக பார்க்குறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் தோனி இருந்தால் போதும். செம்மையாக ஃபீல் பண்ணுறேன், வேற லெவலில் இருக்கு. செம்மையாக கூட்டம் இருக்குது, டிக்கெட் எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு கிடைச்சிட்டேன்.
தோனி வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். அப்புறம் என்ன சொல்றது, ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தா நல்லா இருக்கும். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக்ஸ் வந்திருக்காரு, வேற எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் மட்டும் தான் ஆடுவார், ஏன்னா அவங்க ஆஷஸ்லாம் இருக்கிறதுனால வேற பேட்டிங் மட்டும் தான் ஆடுவார். தலையோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், அவர் ரொம்ப ஈகரா இருக்காரு தலையோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஜட்டு வந்து சரியான பேய் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால ஜட்டு கண்டிப்பா பிச்சிருவார், பேட்டிங்ல பிச்சிருவாரு, போலிங்ல வந்து டப்பு டப்பு நாலு ஓவர் போட்டுட்டு பேட்டிங் வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஒரு குவிக் 50 அடிச்சுட்டு மேட்ச். இம்பாக்ட் பிளேயர் தான் ரொம்ப மேட்ரு. ஸோ எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயரை யாரை சூஸ் பண்றாங்கன்றது நம்மளுக்கே ஒரு மூணு மேட்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். அது பார்க்கணும், யாரை யூஸ் பண்றாங்கன்னு இருக்கு. ஸோ அதனால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ், தோனி, அப்புறம் ஜட்டு, மூணு பேரை சொல்லலாம். கண்டிப்பா விருப்பா இருக்கும், ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற, கண்டிப்பா எம்எஸ்டி ஓட பெர்ஃபார்மன்ஸ் தான், ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆட போறாரு. ஸோ அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல, ஸோ சொல்லவே வேண்டாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஜடேஜா எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. ஸோ ஒரு ஓப்பு இருக்கு ஸோ சென்னைக்காக. கண்டிப்பா சிஎஸ்கே வின்னு துண்டா வின் ஆயிடுவாங்க ப்ரோ, எதுவும் கஷ்டமே இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தோனி ஆடுறாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா கூட இருக்கலாம், அதனால வேற லெவல் வைபா இருக்கும். இந்த வாட்டி பவர் தான் ஆல்ரவுண்டர் பெஸ்ட் சொல்ல போனா, பென் ஸ்டோக்ஸ், ஜடேஜா எல்லாம் ஓப்பனிங் பவரா தான் இருக்கு. கான்வே, ருத்ராஜ் இல்ல, ரொம்ப கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் இந்த லேடிஸ் கவுண்டர் இருக்குன்னு சொன்னாங்க கால் பண்ணி, அதனால தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா லேடிஸ் கவுண்டரே இல்ல. ஸோ நான் அந்த பக்கம் போயிட்டு ஜெனரல் கவுண்டர்ல தான் வந்து எடுத்து, கஷ்டம் தான். கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க. பிளஸ் தலை வந்து நல்லா வெறித்தனம் பண்றாரு, தலையும் கொஞ்சம் டாப் ரன்ஸ் கவுண்டர்ல இருப்பாரு சிஎஸ்கே டீம்ல. கொஞ்சம் எனக்கு ஹாப்பியா இருக்கு, காலையில சாப்பிடல, எதுவும் பண்ணல, டிக்கெட் எடுத்துங்க, அப்புறம் ஹாப்பியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அக்ரெசிவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ எல்லாமே. எப்பயும் போல தோனி, எனக்கு தோனி தான் சார் பர்சனலா பிடிக்கும். ஸ்டோக் வேற புதுசா வந்திருக்காரு, அவரு பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். தோனி எப்பவுமே நல்லா பண்ணுவார். ஆனா போன வாட்டியும் நல்லா ஆனாங்க, எல்என்ஜியும் கொஞ்சம் டஃபா இருக்கும், ஆனா நம்ம சென்னை வின் பண்ணுவோம், அதுக்கு தான் இருக்கும் சப்போர்ட் அதிகமாவே இருக்கும், நல்லா ஆடுவாங்க. சொல்ல வேணும், அது இதுலயே தெரியுது. பென் ஸ்டோக்ஸும் ஜடேஜா இருக்கும் இந்த வாட்டி. அப்போ கான்வே ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தடவை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, நல்லா இருக்கும். சிஎஸ்கே வின் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப எக்ஸைட்டட் தான். எப்படி தெரியும் தெரியல, டிவிலனா நம்ம நல்லா பார்க்கலாம், இப்போ நேரில் எப்படி தெரியும் தெரியல, பார்த்தா தான் தெரியும், தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு. கண்டிப்பாங்க, ஸ்பின் ட்ராக்கே வச்சு செஞ்சிடும், சொருகிடுவானுங்க ப்ரோ. முடியல ப்ரோ, நாளைக்கே ஏப்ரல் 3rd வந்தால் போதும் இருக்கு, அவ்வளோ அல்ல இருக்கு. தோனிக்காக தான், தோனிக்காக தான் எல்லாமே. ஆட்டிடியூடு தான், தோனி தோனி லைஃப் ஸ்டைல், அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். நல்லா தான் ப்ரோ இருக்கும், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வர சென்னையில் வேறு மேட்ச் வேறு நடக்குது, தலை தோனிக்கோசம் தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். மூணு அலி நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன், ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கு. ஆனால் போன இது வந்து நான் எடுத்துருந்தேன், போன ஐபிஎல் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே எடுத்திருந்தேன். அது ஆர்சிபி பேட்டிங் ஆடி லோ ஸ்கோராக போய் மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி. இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 150 மேலே டார்கெட் கொடுத்து அது சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன், வேற லெவலில் வெயிட் பண்ணுறேன், அது எப்போ வரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இருக்கிறேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஃபஸ்ட் பர்சன் மேட்ச் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, பாஸ்ல மேட்ச் பார்த்தோம், நார்மல் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா ஆடலை. ஐபிஎல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். கேஎலோட பர்ஃபார்மன்ஸுக்காண்டி தான் வந்திருக்கேன், காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். மேட்ச் பார்க்கணுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட், கேஎல் ராகுலை பார்க்கணும். ஆக்சுவலாக நான் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பார்க்கறத விட ஐபிஎல் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோ அவ்வளோ வெறும் டெஸ்ட் மட்டும் நான் பார்ப்பேன். ஸோ எப்பவுமே ஐபிஎல் ரெகுலராக பார்க்கறது உண்டு. ஸோ நேற்று டபிள்யூபிஎல் முடிஞ்சிச்சு, சென்னையில் அது வருத்தம் தான், பட் அடுத்த சீசன் அவங்க வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் நல்லா இருக்கும், இந்த சீசன் வெயிட் பண்ணுறோம், நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சென்னைக்கு தான் கப்பு, சென்னை கப்பு அடிச்சு நம்ம இதே மாதிரி மீட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஒரு பொங்கல் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். இதுவாக வெயிட் பண்ணுறேன், என் பர்த்டே எப்படி வருமோ, அடுத்த நாள் ஒரு 10 வெயிட் பண்ணலாம், அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎஸ்கே முன்னாடி அவங்களாம் ஒன்றுமே அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கம்மி தான், சிஎஸ்கே தான் எப்பவுமே டாப்பு. ஸோ அதனால் கப்போ சிஎஸ்கே தான் அந்த வாட்டி. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணுவோம் ப்ரோ. அதான் சொல்கிறேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போலாம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு வந்து நிற்கலான்னு பார்த்தேன், வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி சரியான க்ரௌட் நின்றுச்சு. பட் எப்பவுமே டிக்கெட் வாங்கினோடனே தான் நமக்கு அந்த ஒரு ஓப்பு இருக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ வேற லெவலில் இருக்கும் ப்ரோ, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வின் பண்ணுவோம். ஆன்லைனில் காலையில் டிக்கெட்டே இல்லை ப்ரோ, சர்வர் ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் அங்கேருந்து அப்புறம் டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு பார்க்க வந்து கொடுக்குறனால டக்குன்னு வந்து வாங்கியாச்சு.